ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம், 1 யோவான் 5:13, உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும் என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைய எதுக்காக யோவான் எழுதுகிறார் என்கிற காரியத்தை சொல்லுகிறாரு. அதாவது நாங்கள் ஒவ்வொருவருமே நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்து அந்த நித்திய ஜீவனுக்கு காரணராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேத வசனத்தினுடைய எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அப்போ எங்களுடைய நித்திய ஜீவனை அடைவதற்கு எங்களுடைய ரட்சிப்புக்கு போதுமான சத்தியம்தான் இந்த 66 புத்தகங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனை அடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பு நிலையை அடைந்து கொள்வதற்காக இதற்கு அதிகமான சத்தியங்கள் உண்டு. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் சொல்லுகிறாரு. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனா நான் இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனால் தேற்றரவாளர் என்கிறதான சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்தையும் போதித்து உங்க என்னிடத்திலையும் பிதாவினிடத்திலும் கேட்ட காரியத்தை உங்களுக்கு போதித்து அந்த சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லுகிறத நாங்க யோவான் 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனோட வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அநேகரை பார்த்தோன்னு சொன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பைபிள் விக்கிரகமா மாறிட்டு, பைபிள்ல இருக்கு, பைபிள்ல பைபிள் பைபிள் பைபிளே தான் உயிரா பாக்குறாங்க, பைபிள் தான் அவங்களுக்கு விக்கிரகமா மாறிட்டு. கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிறப்படிதான் எங்களுக்கு விடுதலை. கர்த்தருடைய சத்தியத்தின் படி நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனை விசுவாசிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், இல்ல இன்னும் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய நிலை என்ன என்கிற எல்லாவற்றையுமே நாங்கள் அறிகிற அறிவை அடைவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க பைபிளை பார்க்கிறோம், 40 மனிதர்களால வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தவங்களாலதான் எழுதப்பட்டிருக்கு. மோசே வாழ்ந்த காலத்துல யோவான் வாழல, யோவான் வாழ்ந்த காலத்துல மற்ற ஆக்கள் வாழல, எல்லாருமே வேற வேற காலத்துல வாழ்ந்தவங்க மூலமாதான் இந்த பைபிள் நமக்கு எழுதி கொடுக்கப்படுது. அப்போ எழுதி கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன? நாங்கள் எங்கள் இதை தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி என்று சொல்ல நாங்கள் அறிந்து கொள்ள அவருடைய குமாரன் மேல விசுவாசம், அவருடைய குமாரனை அவர் எதற்காக அனுப்பினார், அவர் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக என்ன செய்து முடித்தார் என்கிற அந்த அறிவை நாங்கள் எதுல இருந்து அடைகிறோம் சொன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நாங்கள் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உணர்ந்தவர்களாகி அந்த சத்தியத்திலே உறுதிப்பட்டு நாங்கள் நிச்சயித்து வாழ்வதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும். இப்ப நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, யோவான் 17:3 சொல்லுகிறாரு, பிதாவாகிய ஒரே தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தேவனை குறித்த அறிவு இருக்குதா, குமாரனை குறித்த அறிவு இருக்குதா, குமாரனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து எங்களுக்கு யாரு சொல்லி கொடுக்குறா? 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியால மட்டும்தான் கர்த்தர் தான் இயேசு வந்து அறிக்கை பண்ண முடியும், இல்லாட்டி முடியாதுதான். அப்போ அவ உதவி செய்யறதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ தேவ ஆவியானவராலே தான் இந்த வார்த்தையும் கொடுக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு, வார்த்தையினுடைய காரியங்களை எங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். இதுதான் சத்தியம் என்கிற
அந்த அறிகிற அறிவை நாங்கள் அடையும்படியாக எங்களுக்கு சத்தியத்தை குறித்து எங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாங்க என்ன அநேகமானவர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு என்ன சிரமடா, எங்கட பாஸ்டர் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர், எங்கட சிஸ்டர் இப்படித்தான் சொல்லி கொடுத்தவர், இதுதான் அநேகரிடத்திலிருந்து வருகிற பதிலா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் வந்து நிறைய கேள்வி என்கிட்ட வச்சுட்டே இருந்தாரு, கேள்விக்கு பதில் கேட்டுட்டே இருந்தாரு. அப்ப நான் வந்து அவருக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு பதிலா கொடுத்தோடனே சொல்லுவாரு, இதுதான் சிஸ்டர் என்னோட பதிலும் அப்படிம்பாரு. சரி நான் ஒண்ணுமே பேசுவேன். ஒரு நாலஞ்சு கேள்விக்கு நான் பதில் கொடுத்த உடனே என்ன சொன்னாரு, இதுதான் என்னுடைய பதிலும், இதுதான் என்னுடைய பதில், நான் பதில் கொடுத்தது பூரா சொல்லுவாரு, இதுதான் என்னுடைய பதிலும். அப்ப நான் கேட்டேன், அப்ப எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க, நீங்களே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து இவங்களை விட அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, இல்ல இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து எந்த போதகரா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், சாதாரண ஊழியக்காரா இருக்க, எல்லாருக்குமே வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொடுக்கறது ஆவியானவர் தான். ஆவியானவர்ற உதவி இல்லாம யாருமே கர்த்தருடைய வார்த்தைய ஆராய்ந்து பார்க்க, ரகசியங்களை அறிய, சத்தியத்தை விளங்கி கொள்ள, அதை விவரித்து சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா நாங்க மாம்சத்தின் படிதான் நாங்க சொல்ல வரும். மாம்சத்தின்படி நாங்க என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு எதெல்லாம் இது இப்படித்தான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோன்னு தப்பான வியாக்கியானங்களை சொல்லி அசத்தியத்துக்குள்ள நாங்க வழி நடத்துறவங்களா மாறுவோம். அப்போ யோவான் சொல்லுகிறாரு, ஒன்று யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதித்து அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ எங்களுக்குள்ள அபிஷேகமும் இருக்குது. நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அபிஷேகம்டா நாங்க கை வச்சு அவ்வளோ, நான் ஜெபிச்ச உடனே இந்த காரியம் அப்படியே நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், இதுதான் நாங்க நினைக்கிறோம் அபிஷேகம் என்று. இல்ல எங்களுக்கு உணர்வு பூர்வமாக ஏதாவது நடக்கணும், எங்களுக்கு அதாவது சில சொல்லுவாங்களே எங்களுக்கு அச்சினி இறங்குன மாதிரி இருக்குது, எனக்கு குளிர் வார மாதிரி இருக்கு, இதுதான் நாங்க நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல இதுதான் அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறோம். இது அபிஷேகம் கிடையாது, இது எங்களுடைய சரீரத்துல வருகிற உணர்வு. அபிஷேகம் என்னச்சுதான், எங்களுக்குள்ள இருந்து என்னச்சுதான், சத்தியத்தை எங்களுக்கு போதித்து அந்த சத்தியத்திலே நடக்க உதவி செய்கிறவரா என்று சொல்லப்பட. அப்ப அவர் எங்களுக்குள்ளேதான் இருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆத்மா விசுவாசிக்கிற பொழுது இந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். இது பிதாவாகிய தேவனால எங்களுக்கு அருளப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்தினாலேயே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்க எப்படி வாழ்வீங்கிற காரியத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சொல்லுகிறாரு சீஷர்களிடத்துல என்ன, பிதாவாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து. என்ன யோவேல சொல்லுகிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறாரு. யாரு மாம்சமானவன், ஆதியாகமத்துல பார்த்தோன்னு சொன்னா 6:3 சொல்லப்படுகிறது, மனுசன் மாம்சம் என்று சொல்லப்படுது. ஏனென்னு சொன்னால் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆதாம் என்கிறதான அந்த முதல் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனால் கொடுத்த ஆவி, தேவனால் கொடுத்த ஜீவனை அவன் இழந்து போனான். அதுக்கு பிறகு மனிதனை வழிநடத்துவதற்கு தேவனுடைய ஆவி இல்லை, தேவனுடைய சித்தத்தை மனிதனால செய்ய முடியாது. அவன் அவனுக்கு சுயமாய் தோன்றுகிறது எல்லாத்தையுமே செய்யறான், அவன் அவன் இஷ்டப்படி செய்யறான். தனக்கு நீதி எது சரியென்று தோணுதோ அதை அவன் நீதியா பாக்குறான், எது பிழையென்று தோணுதோ அதை அவன் பிழையா பாக்குறான். இப்படிதான் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை கொடுக்குறாரு, இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லி. அப்போ தேவனுடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேல ஊற்றப்படும்படியாக என்ன செய்யறாரு, வாக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிதாவால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த உன்னத பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எருசலேமில காத்திருங்க, நீ எங்கேயுமே போக வேணாம்னு சொல்லிட்டு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 49 முடிஞ்சு 50 பெந்தகோஸ்தேங்கிற நாளிலே சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியான பொழுந்தருளப்படுகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். என்னன்னு சொன்னா, அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு வரைக்கும் என்ன செஞ்சாங்க,
சீஷர்கள் ஓடி ஓடி போய் ஒளியறாங்க, அவங்களுக்கு காரியங்கள் தெரியல, உவமைகள் எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, விளக்கம் கேட்கறாங்க. ஆண்டவரே இதுக்கு என்ன விளக்கம், எங்களுக்கு இது புரியல, எங்களுக்கு சொல்லி கொடுங்கறாங்க. பிசாசுகளை துரத்தை நினைக்கிறாங்க, அவங்களால போகல. ஆண்டவர் சொல்றாரு, உபகை பிசாசு உபவாத்தினாலும் ஜபத்தினாலும் மாதிரி வேற ரெண்டு நாளும் புறப்பட்டு போகாதன்னு சொல்றாரு. இப்படி சீஷர்களால் அநேக காரியங்களை செய்ய முடியாம இருந்தது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே நாளுங்கிற அந்த நாள்லே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு பொழிந்து அருளப்பட்டதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை தரமே மாறுகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் பலனடைந்து வெளிப்பாடுகளை பெற்று பரிசுத்த அவருடைய வல்லமையினாலே அநேக காரியங்கள் அவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுடைய ஆவியினாலே தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்களை அதற்கு ஒப்பான அற்புதங்களை எல்லாமே சிலர்கள் சீஷர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த புத்தகத்தை படிச்சு பாப்போமா, அந்த பாஸ்டரோட மெசேஜை கேட்டுப்பாமா, இவர் பிரபலியமான பாஸ்டர், இவரே கேட்பமான்னு சொல்லித்தான் இன்னைக்கு எல்லாம் செஞ்சாங்க, ஓடி ஓடி போறாங்க, இல்ல சொல்றாங்க இவரே கேளுங்க, அவர செய்தியை கேளுங்கன்னு சொல்லித்தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். எங்களுக்குள்ள இருக்கிற மிக பெரிய வாத்தியார், மிக பெரிய மாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக நாங்கள் வேத வாக்கியங்களை படித்தாதான் ஆழங்களை ரகசியங்களை அறிய முடியும், தேவ சித்தத்தை அறிய முடியும். இல்லாட்டி எங்களால எதையுமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. ஏன்னா அப்படி நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட உதவியோட வேத வாக்கியங்களை படிக்கிற பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேல எங்களோட நாட்டமே இருக்காது. இந்த பரிசுத்தாவி இல்லாம சத்திய வசனத்தை பேசுறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்களை பேசுவாங்க. உலகத்துல நீ கோடான கொடியாய் பெருகுவாய், உன் கடன் பிரச்சனை தீரும். இந்த அழிந்து போகக்கூடியதை பேசுறது என்னது, மாம்ச மனுஷன் தான், மாம்சத்துல இருக்கிறவன் தான் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை பேசுறான். தேவ ஆவியில நிரம்பி எவன் ஒருத்தன் பேசுகிறானே அவன் எதை பேசுவான் தெரியுமா, ஆவிக்குரியவைகளை தான் பேசுவான். நீங்க 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல நீங்க 9வது வசனத்துல இருந்து நீங்க 16வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரியவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஆவிக்குரியவன் என்ன செய்வான், ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறவனாக அங்கு காணப்படுகிறான். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறதுக்கு ஆவியானவர் தான் அங்கே உதவி செய்கிறவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாங்க கேட்கிற செய்தியா இருக்கட்டும், இன்னைக்கு நாங்க கொடுக்கிற சத்திய வார்த்தையா இருக்கட்டும், எப்படி நாங்க கொடுக்குறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்க பேசுறோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பேசுறோமா, இல்ல அழியாத நித்தியத்துக்குரிய அல்லது நித்திய ஜீவனுக்குரிய குமாரனை அறிகிற அறிவை, பிதாவை அறிகிற அறிவை, அவர் மேல நாங்கள் இன்னும் விசுவாசமா இருக்கத்தக்கதான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோமா, இல்லை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பேசுறோமா பாருங்க. ஏன்னா வேதத்துல இந்த பைபிள்ல நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகமானது தேவனால் உண்டாகவில்லை. இந்த உலகத்துக்குரிய தேவன் வேறொருத்தர், நமக்கு உரிய தேவன் இல்லை, இந்த உலகத்துக்குரிய தேவனா. நீங்க 1 யோவான் 2:15-17 பாத்தீங்கன்னா இந்த உலகம் தேவனால் உண்டாகவில்லை, இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறவன் மீது தேவனுடைய அன்பு இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறது என்னவாம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மாம்ச இச்சைதான் நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா மனிதனை கவர்ந்து இழுக்கிறது. இன்னைக்கு உலக ஆசீர்வாதம் நாங்கள் கடன்படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, எங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், இப்படியே இன்றைக்கு ஏங்குறவங்கள அதிகமா இருக்கிற அப்படின்னாலதான் அப்படிப்பட்ட செய்தியும் இன்னைக்கு குடுபட்டு கொண்டு வருகிறது. ஏன்னா இந்த உலகத்தின் தேவனுடைய வேலை என்ன தெரியுமா, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காண்பித்து நாங்கள் ஆள பிறந்தவர்கள், நாங்கள் ஆசீர்வாதமானவர்கள், எங்களுக்கு குறைவு கிடையாது, நாங்கள் எல்லாத்திலையுமே நாங்கள் திருப்தியா இருக்கணும் என்று சொல்லி அவங்களுடைய இருதயத்தை மயக்கி அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்குறான். ஏன் அவன் குருடாக்குறான்னு தெரியுமா, 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிய நாங்க அறியக்கூடாது அப்படி எங்களை குருடாக்குறான். இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தியை கேட்டவங்ககிட்ட நீங்க ஆவிக்குரிய விஷயத்தை பேசினீங்கன்னா ஒன்றுமே புரியாது, என்ன இது, ஒன்றுமே இல்லை, ஆசீர்வாதமாகவே இல்லை ஒரு செய்தி அப்படிம்பாங்க. ஆனா உண்மையை அவங்களுக்கு தெரியாது, இதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அழியாததும் நித்தியமானதும் வாடாததுமா இருக்கிற ஆசீர்வாதம் ஆவிக்குரியவைகள் தான். இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதமும் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் கொலோசியர்ல
பவுல் சொல்லும் பொழுது மூன்றாவது அதிகாரத்துல 1:2-3 சொல்லுகிறாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடவும் நீங்க தேடுங்க நாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் எங்களுக்கு வைக்கப்பட்ட நித்திய நித்தியமான ஆசீர்வாதங்களா இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து அத எங்களுக்கு தெரியல, அநேக நினைக்கிறோம் நாங்க இப்பதான் புது விசுவாசி, எங்களுக்கு ஆழமான விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு ஆழமான விஷயங்களை நாங்கள் கத்துக்கொள்றதுக்கு நாங்க பேசுவதற்கு எல்லாமே ஆவியானவர் தான் உதவி செய்றார். ஆனா அது எங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நாங்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எங்களை ருசி கண்டுரும். அதுதான் அந்த வழிபாடுதான் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை, ஆவிக்குரிய சத்தியத்தை பொருளாதார காரியங்களோட அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களோட பேசுவதற்கு பிசாசு எங்களை தூண்டி விடுவான். இது அவன் வேலை என்னன்னா, இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்கள் மயக்கம் தான் அவன் எங்களுக்கு கொடுக்கறதாக இருக்கிறது. அந்த வேலையை தான் செய்யறான். சிலரை பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்து 3/4 மணி நேரம் அந்த உலக ஆசீர்வாதங்களோட உலக காரியங்களோட பேசுவாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, அந்த அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதைத்தான் அவன் விரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை பேசக்கூடாதபடி உலக காரியங்களை பேசுவதற்கு இந்த உலகத்தின் அதிபதியானவன் எல்லா உலகத்திலும் உதவி செய்கிறான். ஆனா எங்களோட இருதயம் இல்ல, எனக்கு செய்தி கிடைக்காட்டி பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய ரகசியங்களை, விசுவாசத்துக்குரிய காரியத்தை, தேவனை அறிகிற அறிவக்குரிய காரியத்தை நான் பேசுவேன்னு சொல்லி நீங்க மௌனமா இருந்து தேவ ஆவியானவற்றை கேளுங்க. நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், நான் வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களோட உங்களுடைய அழியாத மகிமையான சத்தியத்தை நான் ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்கன்னா, அவர் எங்களுக்கு என்ன சொல்றாரு, கிருபையை தந்து இந்த கிருபையின் மூலமாக அவருடைய இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான ஞானம், அதற்கான தெளிவு, அதற்கான புத்தி எல்லாத்தையும் அவர்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆனா நமக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால எதுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னா, ஓடி போய் பழைய ஏற்பாடுல உள்ள இந்த உலக பிரகாரமான ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து வந்து இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, இதை செய்யுங்க என்று சொல்லி கேட்கிற அந்த இறுதி என்ன அநேகம் பெருது இருக்கிறதை பார்க்கிறோம். அல்ல, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்றாரு. அப்ப நாங்க இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்ல, எங்களுடைய வீடு வேற, நாங்க இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், தற்காலிகமாக குடியிருக்க வந்த கூடாரம் தான் இந்த உலகம். இங்க வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போக போறோம். அப்போ அதை எண்ணி எங்களுடைய இருதயம் சத்தியத்தை வாஞ்சிக்கிற வேளையில, சத்தியத்தை அறிவிக்கிறவர், சத்தியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற ஆவியானவர் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார். அப்போ நாங்க வேத பைபிள் எடுத்து பார்க்கிற நேரம்ல எங்களுக்கு என்ன தோணும், நித்திய ஜீவனுக்குரிய சத்தியம் எது, அவரை அறிகிற அறிவை அடையும்படியான சத்தியம் எது, நான் அவர் மேலே விசுவாசமா இருக்கிறதுக்கான சத்தியம் எது என்று எங்களுடைய இருதய தேட ஆரம்பிக்குமாக இருந்தார் அவர் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமையும் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி செய்ய, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம்ங்கிறது புதிய ஏற்பாட்டு பதில மட்டும்தான் இருக்குன்னு. பைபிள்ல என்ன சொல்ல தெரியுமா, பழைய ஏற்பாட்டுலயும் கூட அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதான், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால அவர்கள் அதை விசுவாசிக்க முடியவில்லையா. எபிரேயர்களின் நிருபம் 4:4 இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள் என்று. அப்ப நாங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக நாங்க 4:2 சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும், பேச வேண்டும், தேட வேண்டும். அப்படி தேடுற இதுல நாங்கள் அதை எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறவராய், அப்படி ஒரு அருமையான ஒரு தகப்பன் நமக்கு உண்டு, காரியங்களை விவரித்து சொல்லுகிற தகப்பன் நமக்கு உண்டு. அநேகம் பேரால் என்னன்னா, அநேக சத்தியத்தை நாங்க கேட்கிறோம், ஆனா அதன்படி எங்களால வாழ முடிகிறது இல்ல. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எங்களோட சிந்தைய வந்து கட்டி வைக்கிறான், எங்களோட சிந்தை வந்து அதை உணராதபடி, அதை விசுவாசிக்க கூடாதபடி எங்களோட சிந்தைய வந்து என்ன செய்யறான், அவனுடைய
உலக காரியங்களுக்கு உங்களோட சிந்திய கொண்டு புகுத்துறோம். அதான் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு சத்தியத்தை அவங்களுக்கு போதிச்சு கொடுத்தாலும் அவங்களால உள்வாங்க முடியல. ஏன்னா அவங்களோட இருதயம் அதை விரும்பல, அவங்களோட இருதயம் விரும்பாதபடினால அவங்க வேற காரியத்தை விரும்புறவங்கன்னா அவங்களோட இருதயத்துல வேற காரியம் தான் வருது. நேற்று ஒரு இடத்துல வந்து மிக அருமையாக அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். அப்ப எல்லாருமே வந்து இந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து அழகா பிரசங்கம் பண்ணாங்க, அழகா விவரிச்சு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு நான் வந்து அதை விளக்கி சொல்லலை, என்ன எல்லாரும் விளக்கினோட சொல்லலை. நான் சொன்னேன், நிதானிச்சு பாருங்க, இப்ப நீங்க பகிர்ந்து கொண்ட மாதிரி உங்களோட ஜெபம் இருக்குதா? இதுதான் தேவ சித்தம், சித்தம் இப்படித்தான் இருக்கு, தேவனோட சித்தம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் பகிர்ந்து கொண்டாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பேசல, பேசாம இருந்தாங்க. அந்த இது தியானம் முடிஞ்சு அடுத்தது விண்ணப்பம் போயிடுச்சு. விண்ணப்பம் கொடுத்தவரும் சொன்னாரு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உடனே அந்த அம்மா, ஒரு அம்மா ஜெபிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்குறேன், நோயாளிகள் எல்லாரும் சுகமாகணும் என்று. அப்ப நான் உடனே கேட்டேன், பாருங்க இப்பதான் சொல்லி கொடுத்தோம் தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையிலேயே அவங்க மாறிட்டு, என்னன்னா அவங்களுக்கு அந்த அதை உள்வாங்கி அந்த அந்த உணர்ந்து அதன்படி அவங்களால அவங்களோட வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியல, கடினமா இருக்கு. ஆனா நமக்கு அப்படி அல்ல, நமக்கு தேவ ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல தேவ ஆவி அதை செய்வதற்கான கிருபை நிமித்தம் அந்த பலனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த உணர்வை சொல்லி கொடுத்தும் கூட அவங்களால உணர முடியல, அவங்களோட இருதயம் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்ல. அதை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவங்களால அதை செயல்படுத்த முடியல. அப்ப எங்களோட வாழ்க்கைய நாங்க சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நான் எப்படி வார்த்தையை எப்படி கேட்கிறேன், வார்த்தையை எப்படி தேடுறேன், நான் வார்த்தையை எப்படி பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். உங்களோட வார்த்தை கொடுக்குற நீங்களா இருந்தா கொடுக்குற மாதிரி ஒப்பிட்டு பாருங்க, கேட்கிற நீங்களா இருந்தா கேட்கிற நிலையில ஒப்பிட்டு பாருங்க. அப்படி நாங்கள் எங்களை நிதானித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்.